சூப்பரா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு மேல ஆக போகுது. வீடியோ போட வேணாம், இதோட வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். சரி ஓகே, ஒரு சில வீடியோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே, சரி அதை மட்டும் எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு தான் கண்டினியூஸா வீடியோ போட்டே இருந்தேன். ஒரு 4 டேஸ் 5 டேஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா, ஏங்கா வந்து இன்னும் நீங்க வீடியோ போடல அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி இனிமே வீடியோ போட வேண்டாம், நமக்கு வந்து எல்லாம் அதான் நிறைய வீடியோஸ் போட்டாச்சே அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருந்தது. இனிமே வந்து நான் கண்டினியூஸா வந்து நான் வீடியோ போட வேணாம் அப்படின்னு தான் இருக்கேன். இப்பவாது எனக்கு வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் இனிமே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு முக்கியமான டிப்ஸ், அப்புறமா வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட், என்ன நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு ஹேர் கேர் வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல வந்து நல்ல ஹிட், என்ன ஹேர் கேர் போட்டாலும் சரி இல்ல பியூட்டி டிப்ஸ் போட்டாலும் சரி எல்லாருமே விரும்பி பாக்குறீங்க, அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் இனிமே போடுறதுக்கு ட்ரை பண்றேன். மந்த்லி ஒரு வீடியோ இல்லட்டினா 2 வீடியோவாவது ட்ரை பண்ணி நான் போடுறேன். அப்புறம் வேற ஏதாவது எப்பவாவது எனக்கு தோணுச்சுன்னா டே இன் மை லைஃப் போடுறேங்க. அப்புறம் வெளியில எங்கேயாவது நாங்க போனோம் அப்படின்னா அதுவும் எனக்கு தோணுனா மட்டும் எடுத்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு 2 ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் இந்த வீடியோல வந்து ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து ஸ்வீட் அது ரெண்டும் நான் வந்து இந்த வீடியோல வந்து நான் அட்டாச் பண்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் மார்னிங் நான் என்ன சாப்பிட்டேன், ஆஃப்டர்நூன் என்ன அப்படின்றத அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோல. நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2-3 பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணிருக்கேன், அதை வாங்க நான் காமிக்கிறேன். லாஸ்ட் வ்ளாக்ல வந்து ஒரு பெயிண்டிங் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 பெயிண்டிங் பண்ணிருக்கேன், அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து நீங்க சும்மா ஏனாதோனான்னு வீடியோ எடுத்து நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோல கண்டிப்பா ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கும், ஏதாவது இல்லைன்னா ஏதாவது ரெசிபி இருக்கும், அந்த மாதிரிதான் நம்ம வந்து போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா யூஸ்ஃபுல்லா இல்லாம உங்களுக்கு நான் என்ன பண்றேன் பாருங்க, நான் இது பண்றேன் பாருங்க, அது பண்றேன் பாருங்க அப்படின்ட்டு எடுத்து போடுறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லைங்க. அதனாலதான் சரி ஓகே இப்ப வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு டெய்லி போறதை ஸ்டாப் பண்ணிட்டு எப்பவாவது ஒரு மந்த்லி 2 வீடியோஸ் இல்லட்டினா வீக்லி 1 வீடியோஸ் அந்த மாதிரி நான் பிளான் பண்றேன். பாக்கலாம் எப்படி போகுதுன்னு தெரியல, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பண்ண பெயிண்டிங் காமிக்கிறேன், வாங்க பாக்கலாம். இங்க பாருங்க இந்த பெயிண்டிங்ஸ் தான் நான் பண்ணது, பக்கத்துல காமிக்கிறேன், பேக்ல திருப்பி காமிக்கிறேன். இது ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன், இது மூணும் நான் இப்ப பண்ணது, இப்ப வரிசையா காமிக்கிறேன். ரொம்ப பெரிய அது என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான பெயிண்டிங்லாம் இல்ல, சிம்பிளான பெயிண்டிங்ஸ் தான். இப்ப பாருங்க இது வந்து லாஸ்ட் வ்ளாக்ல காமிச்சேன். அடுத்து இது பாருங்க, இது ஒரு சும்மா ஒரு நார்மலா ஒரு பெயிண்டிங் தான், ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம், பிள்ளைங்களே பண்ணிடலாம். இதுவும் பாருங்க, இது வந்து கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃபிளை வந்து ஸ்டிக்கர் இருந்தது எனக்கு, அதை வந்து அந்த அந்த ட்ரீ மாதிரி வரைஞ்சிட்டு பட்டர்ஃபிளை ஸ்டிக்கரை வந்து அப்படியே வரிசையா ஒட்டிட்டேங்க. கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு. இது பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. டைனிங் ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போற வே இது, அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா பெட்ரூம் 2 பெட்ரூம்க்கு போற வே இது, அதுலதான் நான் வந்து அப்படியே வரிசையா மாட்டிருக்கேன். ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் நான் என்னென்ன மார்னிங்ல இருந்து பண்ணுறேன் அப்படின்றத அப்படியே காமிக்கலாம். இனிமேல் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போடுவேன் அப்படின்றது தெரியாதுங்க, பார்க்கலாம். எப்போவாவது வீடியோ போடுவேன் கண்டிப்பாக, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். என்ன அப்படின்னா நான் என்ன வந்து ஃபாலோ பண்ணுறேன், அதாவது பணத்தை வந்து மிச்சப்படுத்துறதுக்கு நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க வந்து ஈஸியாக அவங்க வந்து மந்த்லி அவங்களுக்கு சேலரி வரும், அதை வச்சு அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்க என்னே மாதிரி, நான் வந்து வேலைக்கெல்லாம் போகலைங்க, வீட்டில் தான் இருக்கேனா, அப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து வீட்டிலேருந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம், அதாவது வீட்டிலேருந்து நான் எந்த இதுவும் வேறு எந்த வேலையும் பண்ணலை. சில பேர் வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்து இந்தியாவிலலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நிறைய வந்து சத்து மாவுலேருந்து இன்னும் நல்ல ஹேர் ஆயில்ஸ்
அப்புறம் வந்து புடவை இதெல்லாமே சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணிவிட்டு அதிலிருந்து வந்து பணத்தை வந்து அவங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. இப்போ இந்தியாவில் இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பண்ணலாம், இங்கே வந்து அப்படி ஒரு ஆப்ஷனை வந்து எனக்கு இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன், என் ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து ஹஸ்பண்டை நான் கேட்பேன், அதாவது வீட்டு செலவுக்கு அப்படின்ட்டு அவங்களும் கொடுப்பாங்க. அந்த செலவுலேருந்து அந்த அதாவது அந்த செலவுக்கு கொடுக்குற காசுலேருந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், தனியாக ஒரு அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நான் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே அதாவது கொடுத்த ஃபுல் காசையும் நம்ம செலவு பண்ண முடியும், பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுவேன், இந்த மாதம் வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு இவ்வளோ காசை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000 வந்து நம்ம இந்தியன் மணிக்கு தனியாக வந்து நான் வந்து எடுத்து வச்சுருவாங்க. அப்படி நம்ம சேர்த்து வச்ச காசை வந்து இடையில நம்ம வந்து எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே உடஞ்சி போய் அது அப்படியே சேரவே சேராதுங்க. என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை எடுக்காமல் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டு 1 வருஷம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ அந்த மாதிரி மொத்த அமௌண்ட் 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு நகை வாங்கலாம், இல்லை நமக்கு தேவையான பொருள் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருள் அனாவசியமான பொருள் சொல்லலைன்னா அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இல்லை நம்ம ஹஸ்பண்டே வந்து இந்த பாருங்க நான் வந்து வீட்டு செலவுக்கு நீங்கள் கொடுத்த காசுலேருந்து இவ்வளோ சேவிங் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து எனக்கு மந்த்லி சேலரி வராது, 2 மந்த்ஸ் இல்லாட்டினா 3 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி கிரெடிட் ஆகும். அந்த பைசாவெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து நான் எப்படி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸாக சொல்கிறேன். நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணலாம். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராகி கூழ் தான். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து குறுநல் அரிசி இருக்குல்ல அதை நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் 1 கப் வந்து ராகி மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கிட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். காய்ச்சி எடுத்துட்டு நம்ம நைட்டே வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த மாதிரி கெட்டி தயிர் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது இது எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கரைச்சிக்கணுங்க. ரொம்ப ரொம்ப சத்தானது. இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் இது வந்து தெரியுமா என்னன்னே தெரியல. முக்கால்வாசி பேர் வந்து பீஸா பர்கர் அந்த மாதிரி என் பொண்ணுங்களும் அந்த மாதிரி தான் சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி வந்து நான் வந்து கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஏதாவது ட்ரெடிஷ்னலாக தான் செஞ்சு கொடுப்பேங்க. ஈவினிங்கில் நைட்டில் அந்த மாதிரி தான் பீஸா பர்கர் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா கருவாடு குழம்பு தான். கத்திரிக்காய் பூண்டு கருவாடு போட்டு அப்போ அதை வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மொச்சப்பயிர் வந்து எனக்கு இல்லை வீட்டில், அதனால் மொச்சப்பயிர் நான் சேர்க்கலை. அது சேர்த்துருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், இப்போவே நான் எடிட் பண்ணும்போது பார்க்கும்போதே எனக்கு வாயில் எச்சி உருது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த கருவாட்டுக்கும் அந்த கூழுக்கும். 2 கரைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா பசங்க 2 சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தான் இது. நான் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்றதுனால இங்கே பாரு திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை எனக்கு வந்து தண்ணியாக தான் கரைச்சி கொடு அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு எக்ஸ்ட்ரா தயிர் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் நிறைய போட்டு அவங்களுக்கு வந்து கரைச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கருவாட்டு குழம்பு தொட்டுக்கிறதுக்கு. அந்த கத்திரிக்காயும் கருவாடும் சேர்ந்தால் தான் அந்த காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மொச்சப்பயிர் அது கூட செஞ்சிச்சின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 2 கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இந்த கரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த திக்காக காமிச்சேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு தேவைப்படுறப்போ எடுத்து கரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க மத்தியானம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து நேற்று பார்த்துருப்பீங்க வீடியோ, இது வந்து நண்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே வந்து கிடச்சிது. ஆனால் எல்லாமே குட்டி குட்டி நண்டு, ரொம்ப பெரிய நண்டெல்லாம் இல்லை, குட்டி குட்டியாக இருக்கு பாருங்கள் நண்டு. இதுதான் நண்டு கிரேவி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், அப்புறமா கத்திரிக்காயில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அடப்பிரதமன் பாயாசம் இருக்குல்ல, அது செய்கிறதுக்காக அடப்பிரதமன் வந்து சும்மா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நண்டு, நண்டு கிரேவி. நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, கிடைக்கல, இன்றைக்கி கிடச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பாயசம்,
இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அடப்பிரதமன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேரளா ஸ்பெஷல் பாயாசம். இது ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி வச்சு செய்யணும்னு இருந்தேன், இன்னைக்கு தான் டைம் இருந்தது. தேங்காய் பாலில் செய்கிறது, இது ரெசிபிலாம் எதுவும் ஆட் பண்ணலங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், இது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடப்பிரதமன் உள்ளே வந்து பேரியா அடையாக வந்து கிடக்கும், ஒயிட் ரைஸில் செய்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நண்டு, முருங்கைக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸ், அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்சு தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டர்க்கிஷ் பக்வாவில் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா இருக்குல்ல, பிஸ்தா வந்து நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி பொடிச்சதே வந்து கடையில் கிடைக்கும். ஆனால் நான் வந்து பிஸ்தா வாங்கிட்டு அதுலேருந்து வந்து பொடிச்சு எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது பக்வாலா செய்கிறதுக்கு வீட்டில் நம்ம ஷீட் செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை, கடையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடிமேட் ஷீட்ஸ் வந்து கிடைக்கும், அதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கணும், மெயினாக நிறையா வேணும் பட்டர் நமக்கு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா சுகர் சிரப், இது வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. சுகர் சிரப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருப்பாங்க சுகர் சிரப்பு, சுகர் வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு போட்டுட்டு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி லெமன் ஜூஸ் வந்து அதில் புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு 10 மினிட்ஸ் வந்து சுகர் வந்து கரையிற அளவுக்கு அதை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இது தேவையில்லை, அது வந்து லாஸ்ட்டாக தான் சுகர் சிரப்பு நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு லேயர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ஷீட் இருக்குல்ல இதைத்தான் நம்ம வந்து லேயர் லேயராக ஃபஸ்ட்டு இதை போடணும். பட்டர் போட்டு இந்த ஷீட் வந்து இந்த மாதிரி தான் விற்கும் கடையில். இதை ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், இல்லைன்னா திரும்ப வந்து இதாயிரும். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு அப்புறம் சமோசா ஷீட்டு அதெல்லாம் கடையிலே கிடைக்கும், அது மாதிரி இதுவும் நமக்கு கடையிலே கிடைக்கும், அதனால் ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து நல்லா தின்னாக இருக்கும், அதனால் ரொம்ப சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து நிறைய ஷீட் இருக்கும், நமக்கு எத்தனை ஷீட் தேவையோ அத்தனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் செஞ்சு பார்க்க போகிறேன், ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால ஷீட் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுருக்கணும், இதை வந்து தடவிக்கலாம். ஃபைவ் லேயர் வந்து நான் வச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து அந்த இது பிஸ்தா வந்து வைக்க போகிறேன் இடையில ஸ்டஃபிங்க. 2 லேயர் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணுங்க, பட்டர் வந்து தடவுங்க. இப்போ வந்து நான் இந்த பொடிச்சு வச்ச இது இருக்கு இல்லையா ஸ்டஃப் பண்ண போகிறேன், பிஸ்தாவை நல்லா போடணும், நிறைய வந்து நீங்கள் போடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பிஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போடுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து அந்த வாசம் அந்த பிஸ்தாவோட வாசத்தோட பேக் ஆகும்போது நல்ல டேஸ்ட் இருக்குங்க. எவ்வளோ வேணுமோ நீங்கள் நல்லாவே ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா இதே மாதிரி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட் பண்ணணும், ஒரு 10 ஷீட்லேருந்து 15 ஷீட் வந்து திரும்ப வந்து மேலே வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். அந்த லேயர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதோ அந்தளவுக்கு அந்த லேயர் வந்து ரோல் ஆகும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும், ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
எல்லா ஷீட்டையும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து ஷேப் வந்து நம்ம கொடுத்து கட் பண்ணிக்கணும். பேக் ஆனதுக்கப்புறம் நம்மளால் கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பேக் பண்ண போகிறேன். பேக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெடிமேட் ஷீட் இல்லையா, அதனால் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ரெடிமேட் ஷீட் வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன். ஏன்னா நம்மளே மாவு பிசைஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து 40 45 மினிட்ஸ் வைப்பாங்க. இது ரெடிமேட் ஷீட்டு திடீர்னு கழுகிருச்சுன்னா என்ன பண்ணுறது, டக்குன்னு குக் ஆயிரும். அதனால வந்து நான் இதை 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்க போகிறேன். ஓகே, கரெக்டான பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்தளவே போதும். நான் இப்போ இதை உள்ள பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 145 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் வச்சேங்க, கரெக்டாக இருந்தது எனக்கு. சூப்பராக நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்ட்டு. இப்போ இது மேலே வந்து நம்ம சுகர் சிரப் போட்டுட்டு அந்த பிஸ்தா வந்து பொடிச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து வைக்க வேண்டிதான். ஒரு 2 மினிட்ஸ் வெளியில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சிரப் தடவலாம். சுகர் சிரப் வந்து நல்லா வந்து இதில் போடலாம், ஏன்னா இந்த ஷீட்டில் வந்து அவ்வளோவா இது இருக்காது, உங்களுக்கு என்ன சொல்கிறது, இனிப்பு இருக்காது. அதனால் நம்ம இந்த இப்போ தான் சுகர் சிரப்பை நல்லா போட்டுருவோம். நல்லா இது வந்து அந்த சுகர் சிரப்பில் ஊறி அந்த நட்ஸு போட்டோம் இல்லையா பிஸ்தா, அது கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஏன் வந்து ரொம்ப அதிக விலை அப்படின்னா இதோட மேக்கிங் சார்ஜ் அப்படி. ஏன்னா வந்து பிஸ்தா வந்து ரொம்ப ரேட் அதிகம். அதே மாதிரி நம்ம வந்து இதை பண்ணுறது அதெல்லாமே வந்து இருக்கு இல்லையா, நம்ம வந்து நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் பண்ணி நம்ம சாப்பிட்டாலும் அவங்களோட பிஸ்தா குவாலிட்டி இதெல்லாம் டிஃபர் ஆகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கலாம், நம்ம நம்ம கடைக்கு வாங்கி சாப்பிட்றதும் நம்ம செஞ்சதும் நல்லா ஒரே மாதிரி இருக்கா என்னன்ட்டு. இப்போ நம்ம இது மேலே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போது கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் இப்போ நான் உடனே எடுக்க முடியல. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தனியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பாருங்கள், அந்த லேயர்ஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. ரோல் ரோலாக ஒரு ஒரு லேயருக்கும் அந்த பிஸ்தா வந்து போட்டது அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையாகவே நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும், ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. கடையிலலாம் வந்து வாங்கி சாப்பிடும்போது இது ரொம்ப கஷ்டம் போல் இதை செய்கிறதுக்கு, அதனால தான் இவங்க இவ்வளோ விலை கொடுத்து இதை வந்து விற்கிறாங்க அப்படின்லாம் வந்து நான் நினச்சிருக்கேன். ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி எனக்கு நல்லாவே வந்துருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கங்க. அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக ஒரு 2 layer 3 layer கிறிஸ்பியாக இருந்தது. உள்ளே வந்து அப்படியே அந்த சாஃப்டாக நம்ம அந்த சுகர் சிரப்பு வந்து போட்டு அதில் ஊறி அந்த பிஸ்தாவோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் ரோல் தான் பண்ண போகிறேன். இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், இல்லை கிட்டி பார்ட்டி இல்லை பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் கூட செய்யலாங்க. இந்த மாதிரி ரெடிமேட் ஷீட் விற்கும், அதை வாங்கிட்டு வி மாதிரி இருக்க ஷேப் இருக்குல்லையா அது வந்து உங்கள் பக்கத்தில் திருப்பி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஃபில்லிங் வந்து வெஜிடபிள் வச்சுக்கலாம், பன்னீர் வச்சுக்கலாம், அப்புறம் வெறும் சீஸ் மட்டும் வச்சுக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப சாக்லேட் கூட வச்சு செய்வாங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் எது வேணால் வச்சுக்கலாம், சிக்கனு அப்புறம் எக்கை வந்து நம்ம வந்து மசாலா மாதிரி பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணிட்டு கூட வைக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு ரோல் பண்ணிவிட்டு சைடில் இருக்கு இல்லையா இந்த ஷீட்டை உள் பக்கமாக மடிச்சிருங்க. அதே மாதிரி அந்த சைடு இருக்கதையும் உள் பக்கமாக மடிச்சிருங்க. நம்ம பொட்டணம் கட்டுவோம் இல்லையா அதே மாதிரி தான். நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம்னா சாப்பாடு பொட்டணம் கட்டணும்ல அதே மாதிரி, அப்போ தான் வெளியில் வந்து அந்த இது வராது. அப்படியே ரோல் பண்ணிவிட்டு மைதா மாவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ப்ரஷ்ஷில் வந்து அப்படியே தடவிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே ஒட்டிக்கும், அந்த ஷீட் வந்து வெளியில் வராது. அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ யாராவது ஈவினிங் வந்து கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் காலையில் இது மாதிரி எல்லா ரோலையும் நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க ஈவினிங் வர்ற டயத்தில் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து கொடுக்கலாம். ஏன்னா அந்த நேரத்துக்கு நம்ம அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இல்லை வீட்டில் வந்து பர்த்டே பார்ட்டி வைக்கிறீங்க அப்படின்னா மற்ற ரெசிபிலாம் செய்கிறதுக்கு நமக்கு டைம் வேணும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் நாளே செஞ்சு இந்த ரோலை வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டைட்டாக ஏர்டைட் கண்டெய்னர் போட்டுட்டு கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போ நம்ம சாப்பிடுமோ அப்போ சுட சுட நீங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க.
இப்போ வந்து நீங்கள் எண்ணெயில் வந்து பொரிக்க பிடிக்கல, ஆயில் ரொம்ப இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏர் ஃப்ரையர் இருக்குல்ல அதுலேயும் பண்ணலாம். இல்லை அவன் இருக்குது வீட்டில் அப்படின்னாலும் அவன்லேயும் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடுது. நான் அவன்லேயும் ஒரு 4 இது மட்டும் ட்ரையலுக்காக நான் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ணேன் அப்படின்னா காமிக்கிறேன். அதில் வந்து நம்ம ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லாமல், ஆனால் ஆயில் வந்து நம்ம போடாமல் மேலே வந்து லைட்டாக ப்ரஷ்ஷில் வந்து ஆயிலோ இல்லை பட்டரோ வந்து மேலாப்பில் வந்து நம்ம வந்து தடவிக்கோங்க. தடவிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் பார்த்து ஆயிலில் தான் பொரித்தேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு நம்ம வந்து பேக் பண்ணி பார்க்கலாமே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்காக அப்புறம் ஒரு 4 ரோல் மட்டும் லாஸ்ட்டாக வந்து பேக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்ததுங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஏன்னா பொரிச்சிடுங்க, ஏன்னா வெளியில் இருக்க லேயர் வந்து அப்புறம் டக்குன்னு கருப்பாயிரும், அப்புறம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அப்புறம் டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆகி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். ஒன்றா நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு, நல்ல மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் ஆயில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணுறாங்க. ஏர் ஃப்ரையரில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும். ஓரளவு வந்து அந்த கிறிஸ்பினஸ்ஸு இது எல்லாமே நல்லாவே வந்தது. நான் ஏர் ஃப்ரையர் மோடு வந்து அவனில் இருந்தது, அதில் தான் நான் பண்ணினேன். இப்போ பாருங்கள் உள்ளே பாருங்கள், நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், குட்டீஸ்க்கெலாம் வந்து இது ரொம்பவே பிடிக்கும். பன்னீர் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வச்சு கொடுக்கலாம், சிக்கனும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ளாகில் சந்திக்கலாம். நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.